வணக்கம் நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் எந்த பொருள் அதிகமாக எந்த இடத்தில் இருந்தால் என்ன என்ன பிரச்சனை கொடுக்கும். வீட்டில் தென்கிழக்கு என்று ஒரு திசை, அந்த தென்கிழக்கில் எல்லோரும் சமையல் அறை வைக்கணுன்றாங்க. சில பேர் வீட்டில் பால்கனி இருக்கும், அந்த தென்கிழக்கு கார்னரில் நீங்கள் பழைய பொருட்கள், கல்கள், தேவையில்லாத பொருட்களுடைய டம்பிங் யார்டு மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கின்ற வருகின்ற புது முயற்சிகள், எனக்கு அங்கேருந்து 10 லட்சம் வர வேண்டியது இருந்தது, அவர் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல, என்னை ஏமாற்றி விட்டார், நான் அங்கே போனேன், எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க, ஆனால் அந்த இன்டர்வியூக்கு பதிலே வரலை அப்படின்னால் உங்கள் வீட்டில் தென்கிழக்கு திசையில் தேவையில்லாத பொருட்களுடைய ஸ்டாக் இருக்குது என்று அர்த்தம். அதே நேரத்தில் அதே தென்கிழக்கு திசையில் ப்ளூ கலர் இருந்தால், நீல கலர், டார்க் ப்ளூ, வயலட் கலர் இருந்தால் உங்கள் வீட்டில் சீதல நோய் இருக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும், தேவையில்லாத எலக்ட்ரிக் சாமான்கள் கெட்டு போவுங்க. ஏனென்றால் ப்ளூ கலருடைய எலிமெண்ட் வந்து வாட்டர் எலிமெண்ட்டுங்க, அது வந்து தென்கிழக்குடைய எலிமெண்ட் வந்து ஹீட் எலிமெண்ட், அது அங்கே இருக்கும் பொழுது அந்த திசையை கெடுத்து விடுங்க. அதனால் எப்பொழுதுமே தென்கிழக்கு திசையில் தேவையில்லாத பொருட்களை ஸ்டாக் வைக்காதீர்கள். இரண்டாவது, வடகிழக்கில் தேவையில்லாத பொருட்கள் ஸ்டாக் வைச்சால், டெட் எலக்ட்ரானிக் ஸ்டாக் வைச்சால், தொடப்புங்களை வைத்தால், அல்லது நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர், அது இது, பம்பு ரிப்பேரு, கல், கோலம் போடுற மாவுடைய சாமான்கள் எல்லாம் வச்சால் உங்கள் கணவருக்கு நோய் வந்து சேரும், உங்களுக்கு மூட்டு வலி வரும், மகனுக்கு சுவாச நோய் வரும். பண வசதி இருக்காது, இவர் 10,000 சம்பாதிக்கிறாருன்னா 10,000-12,000 ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகிடுமா, அந்த 10,000 100,000 ஆகாது, 100,000 சம்பாதிக்கிறாருன்னா 5,000,000 ஆகவே ஆகாது. ஏனென்றால் வடகிழக்கில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களுடைய ஸ்டாக்கை வச்சிட்டீங்க, கல்லை வச்சிட்டீங்க, தொடப்பத்தை வச்சிட்டீங்க, வீட்டு துடைக்கிற மாப்பை வச்சிட்டீங்க, அதை மாற்றி பாருங்கள். அப்புறம் மகேஷ் வர்மாவை நீங்கள் பாராட்டுவீங்க, என்ன பாராட்டுவேன், பகவானை பாராட்டுங்க, நான் உங்கள் மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் வேதம் சாஸ்திரம் தெரிஞ்சவன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூணாவது திசை, வடமேற்கு, நார்த் வெஸ்ட்டு. நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் தேவையில்லாத பொருட்களை வைத்தால் வீட்டில் பெண்களுக்கு மனநோய் உருவாகும். என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது பரிகாரம் மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். வீட்டில் தேவையில்லாத சகல பொருட்கள், அதில் விசேஷமாக டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாமே வீட்டிலேருந்து நீக்கி விடுங்க. செருப்புக்கு மேல் செருப்பை விடாதீர்கள். கிழிஞ்சி போன செருப்பு அடுத்த வருஷம் போடலாம், மழை காலம் வரும்போது போடலாம், அது போடலாம் என்று அப்படியே வீட்டில் ஸ்டாக் வச்சிங்கன்னா ராகு ஓவராகிவிடும். சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு துணியை தோய்க்காதீர்கள். வீட்டில் தேவையில்லாத பொருட்களுடைய ஸ்டாக்கே வைக்காதீர்கள், எந்த திசையில் வைக்காதீர்கள். அதுவும் முக்கியமான வடகிழக்கில் வைக்காதீர்கள், நோய் வராது. தென்கிழக்கில் வைக்காதீர்கள், பண வசதி அதிகமாக வரும். நார்த்தில் வெஸ்டில் வைக்காதீங்க, பேங்க் லோன் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி செய்தீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.